ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஆர்சிபிக்கு இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட ஐபிஎல் ஆப்ஷன் பிளான் என்ன, அவங்களோட திட்டம் என்ன அப்படிங்கிறத மைக் ஜோனா சொல்லியிருக்கிறாரு. அந்த ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெலுக்கு வந்து லெக் இன்ஜுரி ஆயிருச்சு. ஸோ அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் மெடிக்கேஷனில் இருக்கணும். ஸோ ஐபிஎல் அவர் விளாடுவாரா விளாட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் வந்துட்டு இப்போ ஆர்சிபி ரசிகர்கள் மனதில் இருக்குது. அதுக்கு நேற்று மைக் ஜோன் வந்துட்டு அஃபீஷியலாகவே பதில் சொல்லியிருந்தார். ஸோ மேக்ஸ்வெலுக்கு லெக் இன்ஜுரி ஆனது எல்லாமே உண்மைதான், ஆனால் அவர் வந்துட்டு ஐபிஎல் வரைக்கும் அன்ஃபிட்டாக இருக்க மாட்டார். அவர் வந்துட்டு அந்த டீமோட வந்து கன்வே பண்ணி எல்லாமே வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுடைய மேக்ஸ்வெல் ஐபிஎல் 2023 அவைலபிளாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறதுக்கு ஒரு அஃபீஷியலான நியூஸு. ஸோ மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆர்சிபி டீமோட ஒரு மிகப்பெரிய லக்கி சாம் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது வேறு லெவலில் வந்து பூஸ்ட் ஆயிருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த தடவையும் வந்து டி20 வேர்ல்டு கப் 2022 ஒரு தரமான ஃபார்மில் இருந்ததா கிளென் மேக்ஸ்வெல் உள்ள வர்றாரு. ஒரு விண்டேஜ் ஃபார்மில் இல்லை அப்படினாலும் அப்படியே வந்து அந்த கிளைமேக்ஸ் டைமில் ஒரு விண்டேஜ் கிளென் மேக்ஸ்ல எந்த லெவலில் ஆடுவாரோ அந்த மாதிரியான இன்னிங்ஸில் ஆடினார். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரேக்கு அப்புறம் வரதுனால அவரோட பெர்ஃபார்மன்ஸும் விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளென் மேக்ஸ்வெல் ஐபிஎல் 2023 அவைலபிளாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது ஹாப்பி நியூஸ். ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்சிபியோட அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் மைக் ஜோன் சொல்லியிருக்கிறாரு. ரொம்பவே ஷாக்கிங்காக இந்த தடவை ஐபிஎல் ஆக்ஷனில் நம்மளுடைய மைக் ஜோன் சொன்னதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இஸ் நாட் கோயிங் டு ஸ்டே ஆக்டிவ். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க போகிறதில்ல, ஏன்னா ஸ்டார் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுறது இல்லை அப்படின்னு அஃபீஷியலாகவே மைக் ஜோன் சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்களோட ரிலீஸில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரே ஒரு இடம் ஒரு பேக்கப் ஃபாரின் பேஸ் பவுலர் வேணும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் கொஞ்சம் பேக்கப் வேணும், அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு அவங்க பேக்கப்புக்கு மட்டும்தான் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சாம் கரனோ பென் ஸ்டோக்ஸையோ எடுத்தால் கூட அவங்கள ஆட வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய பிரைமரி கோர் ஓவர்சீஸை வந்து வெளியெடுக்கணும். ஒன்று வனிண்டு அசரங்கா வெளியெடுக்கணும், அப்படி இல்லைனா ஹேசிலுட், அப்படி இல்லைனா மேக்ஸ்வெல், இதில் யாரையும் வெளியெடுக்க முடியாது. ஸோ அந்த பிளேயர்ஸை வாங்கி வேஸ்ட் தான். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் அடிச்சோட தான் போய்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பர்ஸுக்கு வந்துட்டு அந்த மாதிரியான பிளேயர்ஸை டார்கெட் பண்ணால் நம்ம ரிலீஸ் பண்ண இடத்துல பேக்கப் பிளேயர்ஸை கூட எடுக்க வைக்க முடியாமல் அளவுக்கு வந்து வரும். ஸோ இப்போ மைக் ஜோன் சொல்லியிருக்கிறது வி ஆர் நாட் கோயிங் டு டார்கெட் எனி ஸ்டார் பிளேயர்ஸ் அண்ட் ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நல்லா தெரிகிறது ஒன்றே ஒன்று தான், இந்த ஆக்ஷனில் ஆர்சிபி அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆர்சிபியோட இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, என்னையே வந்து சாட்டிஸ்ஃபை தான் பண்ணுதா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.